தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் சங்க தலைவராக சீமானை நியமனம் செய்யுங்கள். தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் சீமான் தான் வருகிறார். இந்த தலைப்பில் தான் இந்த காடலியில் பேசியிருக்கோம். அதாவதுங்க, வலைபேச்சு ஆனந்தன் அவர்கள் சமீபத்தில் பேசிய ஒரு வீடியோவில் அண்ணன் சீமான் அவர்களை புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்காருங்க. முதல்ல அவர் பேசின அந்த காணொலியை இணைச்சி விட்டார், நீங்களே பாருங்கள். வேணா சீமானை வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவரை கொண்டு வந்துருங்க, அவர் கேட்பார் அப்படின்னு சொன்னேன். அப்படி ஆதங்கம் என்னவாக இருந்ததுன்னா, இன்னைக்கு எங்காவது தமிழனுக்கு ஒரு அடி உதயம்னா முதலிடத்தில் நிற்பது நாம் தமிழரும் சீமானும் தான். ஸோ இதை வந்து நம்ம பார்த்ததுனால நம்ம ஏரியாமல் ஒரு பதில் வருது, அவர் வந்து அங்கே உட்கார வைங்கன்னு. இப்போ சமீபத்தில் ஆந்திர எல்லையில் தமிழக மாணவர்களை வந்து கடுமையாக தாக்குனாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து பதட்டமாக இருந்துச்சு. அந்த வழியாக போகிற கார்களை எல்லாம் நிறுத்தி பெண்மணிகளை எல்லாம் அடித்து, இப்படி ஒரு கொடூரம், இப்படி ஒரு இனவெறி, இப்படி ஒரு மொழி வெறி எப்படி வரும்? இப்போது அங்கு நடந்த அந்த பிரச்சனையில் தமிழக அரசியல் கட்சிகள் ஏதாவது முன் வந்து நின்றுருக்கா, குரல் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் முன்னாடி போய் நின்னது சீமானும் அவருடைய தம்பிகளும் தான். பல இடங்களில் அவங்க அது சம்மந்தமான போராட்டங்கள்லாம் நடத்தி அந்த பிரச்சனையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்களோ இல்லையோ, தமிழன் அடிக்கப்பட்டால் ஒரு தமிழன் வருவான்ங்கிற ஒரு அச்சத்தை குறைந்தபட்சம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம வந்து அவர்களுக்கு பாராட்ட சொல்லி ஆகணும். அதாவதுங்க, அண்ணன் சீமானின் செயல்பாடுகளை நன்கு கவனித்து வலைபேச்சு ஆனந்தன் அவர்கள் பேசியிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.